நம்மை வழிநடத்துவோரை தலைவர்கள் என்கிறோம். நாட்டை வழிநடத்துவோரை அரசியல் தலைவர்கள் என்கிறோம். உலக அரசியலை அலசி பார்த்தால் பல தலைவர்கள் தங்கள் நாட்டை வழிநடத்துவதற்கு பதில் சொந்த வீட்டை மட்டும் வழிநடத்தி கொண்ட அவலம் தெரிய வரும். சுயநலத்துக்காகவும் பேர் புகழுக்காகவும் அரசியலை அசிங்கப்படுத்தும் அது போன்ற தலைவர்களுக்கு மத்தியில் அத்தி பூத்தார் போல்தான் பெரும் தலைவர்கள் தோன்றுகின்றனர். பொதுநலத்தை உயிராக போற்றி தங்கள் பணியை செவ்வனே செய்கின்றனர். அரசியலில் லஞ்சம், ஊழல், அதிகார துஷ்பிரயோகம் ஆகியவை மலிந்த ஒரு தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதன் இருந்திருக்கிறார் என்பதே ஆச்சரியமாக இருக்கிறது. தொடக்கப்பள்ளி வரை மட்டும் கல்வி கற்ற ஒருவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரான கதையை கேட்டிருக்கிறீர்களா? அவர் ஆங்கிலம் தெரியாமல் அரசியல் நடத்தியவர். மூத்த தலைவர்கள் அரசியலில் பதவி வகிக்க கூடாது என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதற்கு முன் உதாரணமாக தன்னுடைய முதலமைச்சர் பதவியையே துறந்தவர். கல்வியே தேசத்தின் கண்களை திறக்கும் என்று கூறி பட்டி தொட்டிகளிலெல்லாம் பள்ளிக்கூடங்களை கட்டியவர். ஏழை பிள்ளைகளும் பள்ளிக்கு வர வேண்டும் என்பதால் புரட்சிகரமான மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்தவர். தான் முதலமைச்சராக இருந்த போதும் வறுமையில் வாடிய தன் தாய்க்கு சிறப்பு சலுகைகள் தராதவர். சினிமாவில்தான் இது போன்ற கதாபாத்திரங்களை பார்க்க முடியும் என்று சொல்லும் அளவுக்கு தமிழகத்தில் நம்ப முடியாத நல்லாட்சியை தந்து இரவா புகழ் பெற்ற அந்த உன்னத தலைவரின் பெயர் காமராஜர். அவரை போன்ற தலைமைத்துவம் தமிழ்நாட்டில் தொடர்ந்திருந்தால் அந்த மாநிலம் தரணி போற்றும் அளவுக்கு உயர்ந்திருக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. 1903 ஜூலை 15 தமிழ்நாட்டின் விருதுநகரில் குமாரசாமி நாடார், சிவகாசி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் காமராஜர். ஏழ்மையான குடும்பம். இந்தியாவின் களங்கமாக இருக்கும் உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி என்ற சமூக அமைப்பில் அவர் தாழ்த்தப்பட்ட ஜாதியைச் சேர்ந்தவர். ஏழ்மை காரணமாகவும் படிப்பு ஏறாததன் காரணமாகவும் அவரால் 6 தான் கல்வி கற்க முடிந்தது. 12 வயதில் அவர் தனது தாய் மாமனின் துணி கடையில் வேலை பார்த்தார். அப்போது இந்தியா முழுவதும் சுதந்திர தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. அவருக்கு 15 வயதான போது ஜாலியன்வாலா பாக் படுகொலை பற்றிய செய்தி அவர் காதுகளுக்கு எட்டியது. அதே நேரம் காந்தி விடுத்த ஒத்துழையாமை இயக்க அழைப்பை ஏற்று தனது 16 வயதில் அவர் காங்கிரஸ் கட்சியில் முழுநேர ஊழியராக சேர்ந்தார். அன்றிலிருந்து பல ஆண்டுகள் அவர் சௌகரியம், பதவி என்று பாராமல் கட்சிக்காக கடுமையாக உழைத்தார். 1930 ஏப்ரல் மாதம் வேதாரண்யத்தில் காந்தி அடிகளின் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார். அதனால் அவருக்கு 2 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த முதல் சிறை தண்டனைக்கு பிறகு அவர் மேலும் 5 சிறைவாசம் அனுபவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 8 அவர் சிறையில் கழித்திருக்கிறார். 1940 பிப்ரவரி மாதம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த பொறுப்பை அவர் அடுத்த 14 வகித்தார். 1952 நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்த 2 அவர் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சரானார். மிகவும் தயக்கத்தோடுதான் அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டதாக குறிப்புகள் கூறுகின்றன. இந்தியாவில் ஆங்கிலம் தெரியாத ஒருவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரானது அதுவே முதல் முறை. ஆனால் ஆங்கிலம் தெரியாமலும் 6 கற்ற கல்வியுடனும் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற அவர்தான் அடுத்த 9 தலைசிறந்த தலைமைத்துவத்தை தமிழ்நாட்டுக்கு வழங்கினார். அவரது காலகட்டத்தில் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த முறையில் நிர்வகிக்கப்பட்ட மாநிலம் என்ற பெருமையை பெற்றது தமிழ்நாடு. அப்படி அவர் என்ன செய்தார்? அரசியலில் தன்னை எதிர்த்தவர்களையே ஒருவர் அரவணைத்த கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? காமராஜர் முதலமைச்சரான உடனேயே அதே பதவிக்கு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சி சுப்பிரமணியம், எம் பக்தவச்சலம் ஆகிய இருவரையும் தன் அமைச்சரவையில் சேர்த்து கொண்டு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். அவர் தனது அமைச்சர்களுக்கு சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? பிரச்சனையை எதிர்கொள்ளுங்கள். அவை எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. அவற்றை தீர்ப்பதற்கான வழிகளை தேடுங்கள். நீங்கள் ஏதாவது செய்தால் மக்கள் நிச்சயம் திருப்தி அடைவார்கள் என்பதுதான். அவரது நல்லாட்சியில் கல்வித்துறையிலும் தொழில்துறையிலும் தமிழ்நாடு துரிதமான வளர்ச்சி கண்டது. மாநிலம் முழுவதும் பல புதிய பள்ளிகளை கட்ட உத்தரவிட்டார். பழைய பள்ளிகள் சீர் செய்யப்பட்டன.
ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு தொடக்கப்பள்ளி, ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஓர் உயர்நிலைப் பள்ளி இருப்பதை உறுதி செய்தார். எழுத்தறிவின்மையை போக்க வேண்டும் என்பதற்காக 11 வகுப்பு வரை இலவச கட்டாய கல்வியை அறிமுகப்படுத்தினார். ஏழை சிறுவர்களின் வயிறு காயாமல் இருக்க லட்சக்கணக்கான சிறுவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் உன்னதமான திட்டத்தை அறிமுகம் செய்தார். ஜாதி, வகுப்பு, ஏழை பணக்காரன் என்ற பேதத்தை ஒழிக்க விரும்பிய அவர் எல்லா பள்ளி பிள்ளைகளுக்கும் இலவச சீருடைகள் வழங்கினார். அவரது ஆட்சியில் தமிழ் மொழிக்கு நல்ல அங்கீகாரம் கிடைத்தது. பள்ளிகளிலும் உயர்கல்வி நிலையங்களிலும் தமிழை போதனா மொழியாக்கியதோடு அறிவியல் தொழில்நுட்ப பாட புத்தகங்களும் தமிழில் வெளிவரச் செய்தார். அரசாங்க அலுவலகங்களுக்கு தமிழ் தட்டச்சு இயந்திரங்கள் அறிமுகமாயின. நீதிமன்றங்களிலும் வழக்குகளை தமிழில் நடத்த ஊக்குவிக்கப்பட்டது. அவரது ஆட்சியில் விவசாயம் நல்ல வளர்ச்சி கண்டது. வைகை அணை, மணிமுத்தாறு அணை, கீழ்பவானி அணை, பரம்பிக்குளம், சாத்தனூர் அணை என்று பல அணைக்கட்டு திட்டங்கள் அசுர வேகத்தில் நிறைவேற்றப்பட்டன. தொழில்துறையிலும் முத்திரை பதித்தார் காமராஜர். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி, சென்னை ஆவடி ராணுவ தளவாட தொழிற்சாலை, சென்னை இந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ் என பல பெரிய தொழில்கள் தமிழ்நாட்டில் உருவாயின. அவரது மாட்சிமை பொருந்திய ஆட்சியை கண்டு இந்திய பிரதமர் நேரு இந்தியாவிலேயே மிகச்சிறந்த முறையில் நிர்வகிக்கப்படும் மாநிலம் தமிழ்நாடு என்று பாராட்டினார். இப்படிப்பட்ட சிறந்த ஆட்சியை வழங்கியதால் தான் தொடர்ந்து 3வது முறையாக தமிழக முதலமைச்சராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவ்வளவையும் செய்த அவர் அடுத்து செய்த காரியம் அரசியலுக்கே ஒரு புதிய இலக்கணத்தை கற்றுத்தந்தது. காங்கிரஸ் கட்சி அதன் துடிப்பையும் வலிமையையும் இழந்து வருவதாக உணர்ந்த காமராஜர் எல்லா மூத்த காங்கிரஸ் தலைவர்களும் தங்கள் அரசியல் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டு நலனுக்காக கட்சி பணிகளில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி பிரதமர் நேருவிடம் பரிந்துரைத்தார். 2 மாதங்களில் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டது காங்கிரஸ் பணிக்குழு. அந்த திட்டத்திற்கு காமராஜர் திட்டம் என்றே பெயரிடப்பட்டது. தனது திட்டத்துக்கு முன் உதாரணமாக இருக்க 1963 அக்டோபர் 2 தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அந்த அதிசய தலைவர். அவரை தொடர்ந்து லால் பகதூர் சாஸ்திரி, ஜக்ஜீவன் ராம், மொராஜி தேசாய், எஸ் கே பட்டேல் போன்ற தலைவர்களும் பதவி விலகினர். அதே ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைமை பொறுப்பை அவருக்கு தந்தார் ஜவஹர்லால் நேரு. அதற்கு அடுத்த ஆண்டே நேரு இறந்ததை தொடர்ந்து இந்தியாவின் அடுத்த பிரதமராக லால் பகதூர் சாஸ்திரியை முன்மொழிந்தார் காமராஜர். 2 ஆண்டுகளில் சாஸ்திரியும் மரணத்தை தழுவ அப்போது 48 வயதை நிரம்பியிருந்த நேருவின் மகள் இந்திரா காந்தியை இந்தியாவின் அடுத்த பிரதமராக்கினார் காமராஜர். அந்த 2 தலைமைத்துவ மாற்றங்களையும் அவர் மிக லாபகமாக செய்து முடித்ததால் அவரை கிங் மேக்கர் என்று அழைத்தனர் பத்திரிகையாளர்களும் மற்ற அரசியல்வாதிகளும். இப்படி தமிழ்நாட்டில் மெச்சத்தக்க பொற்கால ஆட்சியை தந்த காமராஜர் தனது கடைசி மூச்சு வரை சமூக தொண்டிலேயே குறியாக இருந்தார். 1975 அக்டோபர் 2 தனது 72வது வயதில் அவர் காலமானார். அதற்கு அடுத்த ஆண்டு அவருக்கு உயரிய பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது இந்திய அரசு. சமூக தொண்டையே பெரிதாக நினைத்ததால் தனக்கென்று ஒரு குடும்பத்தை அமைத்துக் கொள்ளவில்லை காமராஜர். ஆம், அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. மேலும் சிறு வயதிலேயே கல்வியை கைவிட்டதை நினைத்து வருந்திய அவர் தான் சிறைவாசம் அனுபவித்த போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கில நூல்களை வாசிக்க கற்றுக்கொண்டார். மாநிலத்தின் முதலமைச்சராயிருந்த போதும் அவருடைய தாய் விருதுநகரில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத வீட்டில் வாழ்ந்தார் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? தன் குடும்பம் என்பதற்காக அவர் தன் தாய்க்கு கூட எந்த சலுகையையும் வழங்கியதில்லை. அவர் தனக்கென வைத்திருந்த சொத்துக்கள் என்ன தெரியுமா? சில கதர் வேட்டி சட்டைகளும் சில புத்தகங்களும் தான். பதவிக்குரிய பந்தா அவரிடம் இருந்ததே இல்லை. எந்த நேரத்திலும் எவரும் அவரை தடையின்றி சந்திக்க முடியும். அதனால்தான் அவரை கர்ம வீரர் என்றும் கருப்பு காந்தி என்றும் இன்றும் போற்றுகிறது தமிழக வரலாறு. அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான, நேர்மையான இன்னொரு தலைவனை தமிழக வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறும் இனி சந்திக்குமா என்பது சந்தேகமே. தாழ்த்தப்பட்ட ஜாதியில் பிறந்த ஒருவர், முறையான கல்வி அறிவு இல்லாத ஒருவர், நாட்டின் நலனை மட்டுமே குறியாக கொண்ட ஒருவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராகி இவ்வளவு செய்திருக்கிறார் என்றால் துணிந்தவனால் எதையும் செய்ய முடியும் என்றுதானே பொருள்.
நல்லாட்சி என்ற பானம் அவருக்கு வசப்பட்டதற்கு அவருடைய சமதர்ம சிந்தனையும் நாடும் மக்களும் வளம் பெற வேண்டும் என்ற வேட்கையும் சுயநலமின்றி சமூக தொண்டு புரிய வேண்டும் என்ற நல்லெண்ணமும் தான் காரணம். அதே காரணங்கள் நமக்கும் வானத்தை வசப்படுத்த உதவும். வானம் வசப்படுத்தி.